பெரிய மாணவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவர்கள் யோவான் இடத்தில் வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே இதோ அவர் ஞான கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் இப்போ யோவான் நாடகனுடைய சீஷர்களுக்கு வந்து என்ன வந்துருச்சு ஒரு பொறாம ஒரு தங்களுடைய பாஸ் தான் எங்கள் ஆள் தான் பெரியவர் எங்க யோவான் தான் பெரிய ஆளு ஆனா இப்போ என்ன பார்க்குறோம் மக்கள் எல்லாம் அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கிட்ட இயேசு கிறிஸ்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ன நினைக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஐயோ எல்லாரும் அவங்ககிட்ட போயிட்டாங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஒரு ஒரு பெருமை நமக்கு வரக்கூடிய ஒரு மரியாதை போயிருச்சே நமக்கு வரக்கூடிய ஒரு கணம் போயிருச்சேன்னு ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா யோவான் ஸ்நானகனை போதகரேன்னு சொல்லி மரியாதையாக கூப்பிடுறாங்க ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏசு என்று கூட பெயர் கூடுப்பிட மாட்டேங்கிறாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து இந்த யோவான் ஸ்நானகன் முழுவதும் யோவான் எழுதி இந்த புஸ்தகம் முழுவதும் பாருங்கள் யூதர்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை இயேசு என்று கூப்பிடவே மாட்டாங்க அவன் 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 தான் சொல்லுவாங்களே ஒளிய ஒரு காலம் அழைக்க மாட்டாங்க இங்க யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் கூட இயேசு கிறிஸ்து பேரை சொல்ல மாட்டாங்க அவரை ஒரு மரியாதையாக கூட மாட்டாங்க ஏன்னா நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க யோவான் ஸ்நானகன் வந்து திரும்ப திரும்ப தன்னுடைய சீஷர்கள்ட்டையும் சரி தாங்கிட்ட வந்த பரிசைய்கிட்ட சரி வேத பாரகிட்டையும் சரி நியாயசாஸ்திரிகள்கிட்டையும் சரி யூதர்கள்ட்டையும் சரி நான் கிறிஸ்தவ் அல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாக மறுபடியும் மறுபடியும் திரும்ப சொன்னாலும் இங்கே அவனுடைய சீஷர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஐயோ அவங்க வந்து அங்கே ஆளை கூப்புறாங்க ரெண்டு காரியங்க இதை குறித்த ஒரு விரிவான செய்தி நம்ம யூடியூப் சேனலில் கீழே லிங்க் கொடுக்குறோம் ரெண்டு காரியம் ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் பாருங்கள் என்ன பதினோராவது அதிகாரத்தில் பதினாறுலேருந்து முப்பது வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிச்சு பாருங்க அங்கு மோசே காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஒரே கட்ட பஞ்சாயத்தாக பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ அவருடைய மாமனார் வந்து சொல்கிறாரு மோசே நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன ஆகிறது வேற ஒரு காரியம் இதனால நீ உனக்கு கீழே ஒரு எழுபது தலைவர்கள் எடுத்து நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க இந்த காரியங்களெல்லாம் செய்யட்டுன்னு இது நல்ல ஐடியாவை தெரியுதுன்னு ஆண்டவர் ஆண்டவர் சரின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு நீ ஆளுங்களை தெரிந்தெடுஞ்சு அப்போ எழுபது பேரை தெரிந்தெடுக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் ஆசரிப்பு கூட்டத்தில் வரல அவங்க அவங்க இடத்துல தான் இருக்கிறாங்க ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுறாரு மேலே வந்து இறங்குறாரு அங்கே பாளையத்தில் இருக்கிற அதாவது வீட்டில் இருக்கிற அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஆவியானவர் வந்த உடனே அங்கே அவங்க தீர்க்க தரிசனம் பண்ணுறாங்க உடனே மோசைக்கு கீழே வேலைக்காரனாக இருந்த யோசுவா என்ன சொல்கிறான் உடனே என்னாகும் பதினொன்று இருபத்தொன்போது பாருங்கள் அதற்கு உடனே போய் ஆண்டவரே நாங்கள் போய் மோசையே நாங்கள் அவனை வந்து தடுத்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ மோசை சொல்கிறான் இருபத்தி ஒன்பதாவது யோசனை அதற்கு மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான் என்ன சொல்கிறான் நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுறியா அதேபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் ஒன்று பார்க்குறோம் மார்க் ஒன்பதாவது அதிகாரத்தில் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதில் யார் இயேசுக்கு அன்பான சீசன் இந்த சுவிசேஷனோட எழுதின சீசனும் அவனுடைய சகோதரனும் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேர் வந்து ஒரு ஒருத்த வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பேய்களை பிசாசுகளை ஓட்டுகிறான் அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் தடுத்துட்டோன்னு வந்து சொல்கிறாங்க மார்க் ஒன்பது முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது பாருங்கள் அப்பொழுது யோவான் அவரை நோக்கி போதகரே நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம் அவன் நம்மை பின்பற்றாதவனால் அவனை தடுத்தோம் என்றான் அதற்கு அவனை தடுக்க வேண்டாம் என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் இப்போ நிறைய நேரங்கள் என்னன்னா நமக்கு ஆண்டவரை குறித்த வைராக்கியத்தை காட்டிலும் ஆண்டவரை குறித்த பக்தி வைராக்கியத்தை காட்டிலும் சிலருக்கு பக்தி வைராக்கியம் யாரை குறித்து போயிடுது அவர் அனுப்பின தலைவர்களை குறித்தும் சில வழிமுறைகளையும் போயிடுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்றைக்கி பக்தி வைராக்கியம் தேவன் பேரில் இருக்கா இல்லை உங்கள் ஊழியக்காரர் மேலே இருக்கா இன்றைக்கு நிறைய பேர் வந்து பாஸ்டருக்கும் சபைக்கும் ஊழியத்துக்கும் விசுவாசியாக இருக்கிறாங்க ஆண்டவருக்கு இல்லைங்க தயவுசெய்து உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பக்தி வைராக்கியம் உங்கள் சபையை குறிச்சிருக்கா இல்லை நான் வந்து கத்தோலிக்க சபையை சேர்ந்தவன் நான் வந்து ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்தவன் நான் வந்து அச ஆஃப் காட் சபையை சேர்ந்தவன் நான் வந்து டிபிஎம்ஐ சேர்ந்தவன் இப்படி உங்களுடைய பிரிவினையை குறித்து உங்களுடைய டினாமினேஷனை குறித்து பெருமை பாராட்டுறவங்களா இருக்கிறீங்களா இல்லை உங்களுடைய ஊழியங்களை குறித்து நாங்கள் இந்த ஊழியத்தை சேர்ந்தவங்க நாங்கள் அந்த ஊழியத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இறை ஆண்மையை குறித்து ஒரு இறையலை குறித்து இல்லை தியாலஜியை குறித்து நாங்கள் வந்து இந்த தியாலஜியை விரும்ப விசி விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அதை குறித்து உங்களுக்கு பெருமை பாராட்டுறவங்களா இருக்கீங்களா அப்படி இருந்தால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பணுங்க ஆமாம் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னைய மன்னிங்க இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என்னுடைய பக்தி வைராக்கியமும் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையும் தேவ தேவனுக்காக மாத்திரம் இருக்க வேண்டுமே ஒழிய வேறு எதற்காகவும் இல்லாதபடி என் இருதயத்தில் அப்படி நான் யாரையாவது ஆண்டவரை காட்டிலும் மேன்மையாக வைத்திருந்தால் ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க நான் உமக்கென்று உம்முடைய காரியம் செய்கிறவனாய் நான் எதற்காக ஒரு சபையில் ஒரு ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து புரி அசைந்து கொண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிங்க அப்பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களை விடுதலை செய்வார் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளில் அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுங்க ஆண்டவரே அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவர ஆம் தகப்பனே இந்த நாள் முதற்கொண்டு கொண்டு அவர்களுடைய பக்தி வைராக்கியம் தேவனை குறித்தும் தேவனை குறித்தும் மாத்திரமே இருக்க எங்கள் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன்